கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை நமக்கு தருவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 41 வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கண்களிலே கண்ணீர் வருகிறது. கண்ணீர் விட்டார் என்று கூட மேலோட்டமாக சொல்லாமல் கண்ணீர் விட்டு அழுது. தன்னுடைய உள்ளத்திலே எவ்வளவு பாரம் இருந்தால் அவர் கண்களிலே கண்ணீர் வந்திருக்கும், எவ்வளவு வேதனை இருந்தால் அவருடைய கண்களிலே கண்ணீர் வந்திருக்கும். அவருடைய எதிர்பார்ப்புகள் தோல்வியிலே அமைந்தபடியினாலே, ஒருவேளை இந்த எருசலேமுக்காக எத்தனையோ வகையான காரியங்களை செய்தும் இந்த எருசலேம் மக்கள் சரியானபடி அவரை புரிந்து கொள்ளாமையினாலே அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் இங்கே பார்க்க முடியும். 42 வசனம், ஏன் அவர் கண்ணீர் விடணும் அப்படிங்கிறதுக்கு விளக்கமான ஒரு வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே சமாதானத்தினுடைய காரணர் என்று வேதம் சொல்லுகிறது. சமாதானத்தின் பிரபு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சமாதானத்தை அருளை செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. சமாதானத்தை தருவதற்காகவே அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எனினும் அந்த ஜனங்களோ ஆண்டவரை புரிந்து கொள்ளவில்லை. சமாதான காரணராகிய இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் புரிந்து கொள்ளாமையினால்தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து அழுகிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், எவ்வளவு வேதனையான ஒரு காரியம், எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தாவிட்டால், என் ஆண்டவருடைய கண்களிலேயே நாம் கண்ணீரை வரவழைக்கக்கூடிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆண்டவர் நம்மிடத்திலே ஏராளமான நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார், எத்தனையோ வகையான காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். நாமோ அவரை புரிந்து கொள்ளாமல் என்னுடைய விருப்பத்தின் முடி இது நடக்கவில்லையே, அது நடக்கவில்லையே என்கிற ஆதங்கள் நமக்கு வரும்பொழுதெல்லாம் நமக்கு கோபங்களும் எரிச்சல்களும் வருகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அந்த நகரத்திற்கு வந்த பொழுது அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். ஆண்டவருடைய கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஜனங்களாக நாம் இல்லாதபடி, ஆண்டவரே நான் உம்மை மகிழ்ச்சி அடையக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நீங்களை மாற்றும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு செயல்படுவோம். நிச்சயமாகவே இந்த நாள் ஒரு மகிமை நாளாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.